சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு சில பேர் எதுக்கெடுத்தாலும் பயந்துக்கிட்டே இருப்பாங்க, இது நடந்துருமோ, இப்படி ஆயிடுமோ, அல்லது நடக்காமல் இருந்துருமோ, எனக்கு வேலை போயிருமோ, இந்த கல்யாணம் நல்லபடியாமல் நடக்காமல் போயிருமோ, எனக்கு ஏதாவது ஆயிருமோ. சில பேர் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போதெல்லாம் சொல்லுவாங்க, நம்ம பலன் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா, எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமாக இருக்குது, இப்படிலாம் சொல்லுவாங்க. நினச்சி நினச்சி மனசில் ஒரு பயம் சில பேருக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு இனம் புரியாத பயம் இருக்குது, அல்லது எந்நேரமும் மனசில் ஒரு பயம் இருக்குது, இது நடந்துருமோன்னு பயமாக இருக்குது, எப்போ வேணால் எனக்கு வேலை போகலான்னு பயமாக இருக்குது. என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்த ஒருத்தர் சொன்னார், எனக்கு ஒவ்வொரு நாளும் நான் ஆஃபீஸ்க்கு கிளம்பும் போது இன்றைக்கி நம்மளை வேலையை விட்டு தூக்கிடுவாங்களா, தூக்கிட்டா என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு பயம் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு. இப்போ மனசில் பயம் யாருக்காவது இருந்ததுன்னா அவர்கள் செய்ய வேண்டிய பரிகார முறை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம ஜாதகத்தை கணிக்கும் போது சந்திரன் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஏன்னா சந்திரன் தான் மனோகாரகன். சில பேர் என்ன பிரச்சனை வந்தாலும் விட பார்த்துக்கலாம் அப்படின்னு தைரியமாக இருப்பாங்க. சில பேர் எதுவுமே நடக்கலைனாலும் நடந்துருமோ நடந்துருமோ நடந்துட்டால் என்ன பண்ணுறதுன்னு மனசை போட்டு கஷ்டப்படுத்திக்குவாங்க. சந்திரன் தான் ஒரு ஜாதகத்தில் மனோகாரகன், சரியா? அப்போ சந்திரன் ராகு கேது பிடியில் இருக்கா, சந்திரன் என்ன நிலைமையில் இருக்குது, என்ன சாரம் வாங்கியிருக்கு, இதெல்லாம் நம்ம ஜாதகத்தில் கணக்கெடுக்கணும். ஒருத்தருடைய மன தைரியத்தை சந்திரனை வச்சு நம்மளால் சொல்ல முடியும். அதே மாதிரி மூன்றாம் இடம், ஜாதகத்தில் மூன்றாம் இடம் தான் தைரிய வீரியத்தை குறிக்கக்கூடிய அந்த ஸ்தானம், மன தைரியத்தை சொல்லக்கூடிய இடம் ஜாதகத்தில் மூன்றாம் இடம். இதெல்லாம் வச்சு அவங்களுடைய மன தைரியத்தை நம்ம ஜாதகத்தில் கணிக்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு மனசில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது கவலையாக இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது, யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது, சில ஜோதிடர்கள் ஏதாவது சொல்லியிருப்பாங்க சில பேருக்கு ஜாதகம் பார்க்க போகும்போது, அதை நினச்சி நினச்சே இவங்களுக்கெல்லாம் பயமாக இருக்கும். என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி அம்மா பொண்ணுக்கும் எனக்கும் ஆகவே ஆகாதான், நாங்கள் ஒரே வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதுலேருந்து நினச்சி நினச்சி பயமாக இருக்குது. இதெல்லாம் சொல்கிறது வந்து பயமுறுத்தக்கூடிய விஷயங்கள். உங்களுக்கு ஏதாவது ஆயிடுன்னு முதல்ல ஒரு கிளைண்ட் கிட்ட சொல்லலாமா, ஒரு ஜாதகர்கிட்ட உங்களுக்கு ஏதாவது ஆயிடுங்க அப்படி சொல்லலாமா, தப்பு அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஜோதிடம்ன்றது வழிகாட்டணும், நான் கஷ்டத்தில் இருக்கேன், எவ்வளோ நாளைக்கு அந்த கஷ்டம், என்ன பண்ணால் இதுலேருந்து நான் மீண்டு வரலாம், நான் சமாளிக்கிறதுக்கு எந்த கோவிலுக்கு போகணும், இதுக்கு தான் ஜோதிடமே தவிர உங்களுக்கு ஏதாவது ஆகிடும், உங்களுக்கு அப்படி ஆகிடும், நீங்கள் இவங்க கூட இருக்காதீங்க அவங்க கூட இருக்கிறாதீங்கன்னு சொல்கிறதுக்கு ஜோதிடம் கிடையாது. நிறைய பேர் அது மாதிரி சொல்லி அதனாலேயே மனசில் பயம் வந்துக்கிட்டே இருக்கும். என் பையனை பற்றி இப்படி சொல்லிட்டாங்க, உன் பையன் வந்து வேலைக்கே போக மாட்டான், காலேஜ் படித்து முடிக்க மாட்டான்லாம் சொல்லிட்டாங்கம்மா, அதனால எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பயம் உங்கள் மனசில் இருந்ததுன்னா இப்போ நான் சொல்ல போகிற அப்பர் சுவாமிகளினுடைய பதிகத்தை சொல்லுங்கள். அப்பர் சுவாமிகளை மன்னன் யானையை விட்டு அவருடைய தலையை இடற சொன்னான், மதம் பிடித்த யானை வருது, எவ்வளவு பயமாக இருக்கணும். ஆனால் அப்பர் சுவாமிகளுக்கு பயமே இல்லை. ஏன் பயம் இல்லை, அவருக்கு தான் சிவபெருமான் துணையாக இருக்கிறாரே. அப்பர் சுவாமிகள் சொன்னார், அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை, பயமே இல்லை சொன்னார் அப்பர் சுவாமிகள். அந்த பதிகத்தை எப்பெல்லாம் உங்கள் மனசில் இது நடந்துருமோ, இப்படி ஆகிடுமோ, அப்படி ஆகிடுமோன்னு எனக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது, எதையோ நினச்சி ஒரு பயம் இருக்குது, எனக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு பயமாக இருக்குது, இந்த மாதிரி பயம் மனசில் இருந்ததுன்னா இந்த பதிகத்தை பாராயணம் பண்ணுங்கள். சுண்ணவெண் சந்தன சாந்தும் சுடர் திங்கள் சூளாமணியும், வண்ண இறைவை உடையும் வளரும் பவட நிறமும், அண்ணல் அரண்முரன் ஏறும் அகலம் வலாய அறவும், தின்னன் கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர், நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. என்ன ஒரு தன்னம்பிக்கை பாருங்க அப்பர் சுவாமிகளுக்கு. நான் ஏற்கனவே இன்னொரு பதிகம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயமேன்னு பாடினாரே அப்பர் சுவாமிகள். நமச்சிவாயத்தை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டா அது துணையா வரும், எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு சொன்னாரே அதே அப்பர் சுவாமிகள் தான். அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லைன்னு பாடினார். இந்த பதிகத்தை நீங்கள் பாராயணம் செய்கிற போது நிச்சயமாக மனசில் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியலை, என்னோட எதிர்காலத்தை நினச்சி பயமாக இருக்குது, என் குடும்பத்தை நினச்சி பயமாக இருக்குது, என் பிள்ளைகளை நினச்சி பயமாக இருக்குது, இந்த மாதிரி பயம் இருப்பவர்கள் அப்பர் சுவாமிகள் பாடிய இந்த பதிகத்தை பாராயணம் பண்ணுங்கள், நிச்சயமாக ஒரு மாற்றம் தெரியும். மன பயம் போக்குகிற
அற்புதமான பதிகம் இந்த பதிகம். இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.